ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான, அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ் கபர்ட், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வார்ட்ரோப்டுங்கன்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கங்க. இந்த கபர்டு இல்ல வார்ட்ரோப், இதை வந்து நம்ம எதுக்கு ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஆர்கனைசேஷன் நீங்க ஆரம்பிங்க. நான் எனக்கு நானே இந்த கேள்வியை கேட்டபோது எனக்கு வந்து மெயின் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி நீட் அண்ட் ப்ரெசன்டபிளாக இருக்கணும், அதே சமயத்தில் எல்லா ட்ரெஸ்ஸையும் யூஸ் பண்ணணும், அப்புறம் என் வார்ட்ரோப்ல யூஸ் பண்ணாமல் சில ட்ரெஸ்லாம் இருக்கும், அதையும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நான் பிரித்து வச்சு என்னோட கபர்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஆர்கனைசிங் வேலை பண்ணாலும் சரி, அந்த ஏரியாவை நம்ம எப்போவுமே க்ளீனாக தொடச்சிட்டு ஒரு க்ளீன் ஸ்லேட்டோட தான் ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதனால் என்ன பண்ணேன்னா, என் பீரோவில் இருக்கிற எல்லா துணியும் எடுத்து பாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மெயின் வேலை, அந்த தண்ணியெல்லாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னா, இந்த துணியெல்லாம் வந்து நமக்கு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கேட்டகரைஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா தேவையில்லாத துணியை நம்ம மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே ஒரு வேஸ்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும், எஃபர்ட் வேஸ்ட் ஆகும், எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி குரூப் குரூப்பாக பிரித்து ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே அங்கன்னு மாற்றும்போது தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எந்த பீரோ வச்சுருக்கேன், இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜோட செஞ்சூரியன் பீரோ. இது வந்து எவ்வளோ வெயிட்டுன்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் வந்து எங்கேயாவது லிங்க் கிடச்சதுன்னா உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என் கல்யாணத்தப்போ எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இதோட விலை வந்து அப்போயே 30,000 ருபீஸ். இந்த சென்னை ஃப்ளட்ஸில் எப்படி சொல்கிறது, கண்ணு மாதிரி நின்ன ஒரே விஷயம் இந்த பீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து வீடு விட்டு வீடு மாறும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நிஜமாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டெடியான பீரோனா அது வந்து இந்த கோத்ரேஜ் பீரோ தான். ஸோ இதில் வந்து ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேலே இருக்கிற ஹேங்கரில் இந்த ராட் ஒன்று இருக்கும், இதில் வந்து நம்ம எது வேணாலும் மாட்டிட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இப்படி வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே தள்ளிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணும்போது பின்னாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ வந்து நான் என்னென்ன ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காப்பர் கலர் ஒயர் பேஸ்கெட், இது வந்து எனக்கு ஆர்கனைசர் பைத்தியம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தது. அது வெஸ்ட் சைட்லேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் ஒயிட் பேஸ்கெட், என்னோடய வீட்டில் நீக்க வர நிறைஞ்சிருக்கிற அந்த பேஸ்கெட்டு, இதெல்லாம் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. அதோட லிங்க் வந்து கிடச்சா நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், இதுவும் நான் அமேசானில் வாங்கினேன், 150 ருபீஸ். இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கும்னு தெரில. அதுக்கப்புறம் நான் கையிலேயே தைச்ச இந்த மல்லு துணி சாரீ கவர்ஸ், இதெல்லாம் வந்து நான் கையிலேயே தைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒன்றும் டைம் ஆகாது. நம்ம சாரியோட மடிப்புக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி தைச்சிடணும், அவ்வளோதான். இது வந்து மல்லு துணி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து மீட்டர் 40 ரூபாய் தான். எனக்கு தெரிஞ்சு கடைகளில் விற்கிற சில பிளாஸ்டிக் கவர்ஸை விட பட்டு சாரீஸ்க்கு மெயினாக இந்த மாதிரி மல்லு துணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்ல எப்படி சொல்கிறது, காத்தோட்டமாகவும் சாரீலாம் வந்து உள்ள பூச்சியெல்லாம் வராமலும் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் காட்டன் சாரீஸ் அதுக்கப்புறம் பட்டு சாரீலாம் கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லு துணியில் தான் நான் வந்து என்னோட பட்டு சாரீ கூடவே அந்த மேட்சிங் ப்ளவுஸையும் நான் உள்ளே வச்சுருவேன். பட்டு சாரீக்கு நான் முன்னாடியே மேட்சிங் ப்ளவுசஸ்லாம் தைச்சி வச்சுருந்தேன், அதனால் இப்போ நான் வந்து அதை உள்ளே வச்சுருவேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனர் சாரீ, இந்த மாதிரி டிசைனர் சாரீ அதாவது ஹெவி டிசைனர் சாரீ வந்து என்கிட்ட ஒரு 3 இருக்கு. அதாவது என் கல்யாண ரிசப்ஷன் போது எடுத்தது, அதெல்லாம் நான் திருப்பி இப்போ கட்டுறதே இல்லை. ஆக்சுவலி என் பொண்ணுக்கு வந்து ஒரு காக்ராவோ லெஹங்காவோ தச்சிருவேன் கொஞ்ச நாளில். சரி, அது வரைக்கும் இதை பாதுகாத்து வைக்கணும்ல. இப்போ இந்த சாரியை வந்து நம்ம ரொம்ப மடிக்க முடியாது. ரொம்ப மடிச்சிங்கன்னா அந்த
சரி ஒர்க்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த மல்லு துணி கவரை தைச்சிட்டேன், நல்ல பெரிய சைஸில் தைச்சிருக்கேன். ஸோ இந்த ஜரியெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த பெரிய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து சாரியை உள்ளே போட்டு மடித்து வச்சிடுறேன். ஸோ ஒரே ஒரு டிப் வந்து என்ன சொல்லணும்னா நினச்சேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கம்மி துணி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நான் இந்த டீக்ளட்டரிங்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, நமக்கு தேவையான துணி தேவையில்லாத துணி எதுன்னு சொல்லிட்டு, அது வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்டெப்பு, நான் இது வரைக்கும் என்னோட ஆர்கனைசேஷனில் செய்யாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபிள் வாங்கி ஒட்டிடுறது தான். இப்போது இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பிளாக் கலர் சாக்குன்ற பாருங்கள், சாரி அது பேர் என்ன, சார்ட் பேப்பர் வச்சும் நீங்கள் ஒட்டி எழுதிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அது எஃபெக்டிவாக இல்லை, ஏன்னா அது பிரிஞ்சு வந்துருச்சு. நான் முன்னாடியே ஒரு என்னோட பொண்ணு பேஸ்கெட் ஆர்கனைசேஷனில் போட்டிருப்பேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினேன், இதுக்கு லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். கூடவே ஒரு ஒயிட் கலர் மார்க்கர் வச்சு நான் எல்லாமே நீட்டாக அதில் எழுதிட்டேன். ஸோ இப்போ வாங்க நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்னோட வார்ட்ரோப்பில் 2 ஹேங்கிங் செக்ஷன் இருக்குன்னு காமிச்சிருந்தால, அதில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக சாரீஸும் ரைட் சைடில் அயன் பண்ண நல்ல சுடிதார்ஸும் மாட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ப்ளஸ் ரொம்ப மடித்து வைக்க முடியாது அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் நான் வந்து லெஃப்ட் சைடில் ஹேங் பண்ணிட்டேன். இதில் ஒரு சின்ன விஷயமும் இருக்குது, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பிங்க் கலர் ஹேங்கர்ஸும் ரைட் சைடு ஃபுல்லாக க்ரீன் கலர் ஹேங்கர்ஸும் மாட்டிருப்பேன். எனக்கு வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஹேங்கர்ஸ் எல்லாமும் நான் வந்து அமேசானில் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நான் வந்து ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டில் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் நான் என்னென்ன கேட்டகரியில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கனோ அது எல்லாமே ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து டாப் போர்ஷன்லேருந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக சாரீஸும் ரைட் சைடில் நல்ல சுடிதார்ஸ் அயன் பண்ண சுடிதார்ஸ் எல்லாமே நான் ஹேங் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் அந்த சின்ன ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது போட்டு அந்த ஹைட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி மேலே வந்து என்னோடய இன்னர் கார்மெண்ட்ஸ் பாஸ்கெட்டும் கீழே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வைக்கிற பாஸ்கெட்டும் வச்சுட்டேன். இந்த பாஸ்கெட்டில் வந்து என்னோடய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற பர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் மட்டும் இந்த பாஸ்கெட் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காட்டன் சாரீஸ் அதாவது ரொம்ப யூஸ் பண்ணாத ஸ்டிஃபான சாரீஸு, அதுக்கப்புறம் பட்டு சாரீ இதெல்லாம் மட்டும் நான் வந்து ரைட் சைடில் கீழே வந்து ஒரு வெள்ளை துணி விரித்து போட்டிருக்கேன். ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பீரோவில் ஃபுல்லாக பேப்பர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, அதோட ரீசன் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ உள்ளே இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய டிசைனர் சாரீ, அதுக்கப்புறம் என் கல்யாண ஆல்பம், சில மெடிக்கல் ஃபைல்ஸ் இதெல்லாம் மட்டும் நான் உள்ளே வச்சுருக்கேன். இந்த பேப்பர்ஸ் வந்து நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த பேப்பர்ஸ்னால தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி குட்டி வண்டு எல்லாம் நிறைய வர மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் வந்து எல்லாமே பேஸ்கெட்ஸுன்றதுனால நான் கீழே பேப்பர்ஸ் எதுவுமே போடல. இப்போது அந்த உள்ளே இருக்க லாக்கர் செக்ஷனுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா என் சாரீஸ்க்கு உண்டான இன்ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் ஒரு பேஸ்கெட்லேயும், அதுக்கப்புறம் லெக்கிங்ஸு, அதுக்கப்புறம் பலாசோஸ் இதெல்லாம் ஒரு பேஸ்கெட்லேயும் வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குர்த்திஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 குர்த்திஸ் இருக்கும். நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் வச்சாக்கா அயன் பண்ண மாதிரி இருக்காது, கலைஞ்சு போயிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கலைஞ்சு தான் போகும். நான் வந்து எப்போ யூஸ் பண்ணுறனோ அப்போ வந்து லைட்டாக ஒரு மாதிரி எங்கெங்கே ஃபோல்டு வந்திருக்கோ அங்கே மட்டும் நான் அயன் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணியிருப்பேன். கீழே இருக்கிற செக்ஷனில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, நைட்டி இது எல்லாமே வச்சுருக்கேன். ஏன் கீழே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நான் கீழே உக்காந்து எடுப்பேன், மேலே இருந்தால் குனியவே மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு பேக் பார்க்குறீங்கல்ல, அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது சாரீஸோட ப்ளவுஸ் பிட்லாம் வரும்ல அது, அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் வச்சு கொடுக்குற ப்ளவுஸ் பிட் இதெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கே வேணும்னா தச்சிக்கலாம் சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கனைசேஷன் சிஸ்டம். இதுதான் நான் வந்து 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேவையான துணி மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் சேவ் ஆகுது, எனர்ஜி சேவ் ஆகுது, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காசு சேவ் ஆகுது. நமக்கு வந்து தேவையில்லாத துணியை மறுபடியும் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணுற பெரிய தலைவலியும் மிச்சமாகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கீழே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்க போனுக்கு வந்து சேரும். மறுபடியும் ஒரு அழகான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.